அலாமலைக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரிசிமா வச்சு தான் குலாப்ஜாம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுன இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்மணி அமுத்திக்கிங்க. வாங்க ஆசாலியோட வீட்டு சமையலை சமைக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கப்பு அரிசி மாவு வீட்டில் அரைச்ச மாவு எடுத்திருக்கோம். ரேஷன் அரிசியில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மாவு எடுத்துருக்கோம், ஒரே கப் எடுத்திருக்கோம். நம்ம இன்றைக்கி ரொம்ப கொஞ்சமாக தான் குலாப்ஜாம் செய்ய போகிறோம். இதே கப்பில் வந்து நம்ம 2.5 கப்பு தண்ணி வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2.5 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம சூடு நல்லா சூடாகட்டும். ரெண்டரை கப் தண்ணி நமக்கு போதும். இதில் கொஞ்சம் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம சும்மா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். மாவு வந்து நமக்கு வந்து கடாயில் ஒட்டாமறதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஹீட் ஆகிடுச்சு. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கலாம். மாவு நமக்கு இதுலேயே வெந்து வந்துடும். கட்டிப்படாமல் நம்ம கிளறிக்குவோம். நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டே கிளறிக்கலாம். நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம். மாவு வந்து நல்லா சூடாகிக்கிச்சு, வெது வெதுன்னு இருக்கு. இப்போ நம்ம நல்லா ஒரு 4-5 தரப்பு நம்ம வந்து பூரி மாவு பிணையிற மாதிரி நல்லா ரொட்டி கட்டிலே வச்சு நல்லா சேஃபாக நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா அமுத்தி பிடிச்சி நல்லா பிணைஞ்சிக்கிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு பொஸ்ஸுன்னு வரும் குலாப் ஜாமு. அதுக்காக நம்ம ரொட்டி கட்டில் வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிசைஞ்சிக்கிட்டால் இதோடு வந்து நம்ம 1 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நெய் சேர்த்து தான் நம்ம பிசைஞ்சிருக்கோம். இப்போ பால் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்மள்ட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம் பால் பவுடர், இல்லாட்டி நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம நெய் தொட்டுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 உருண்டை ஊட்டியிருக்கோம். இருக்கிற உருண்டையெல்லாம் இதே மாதிரி நம்ம சின்ன சைஸில் ஊட்டி வச்சுக்கிட்டு கடாயில் வந்து நம்ம எண்ணெய் காய வச்சு போடணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து சர்க்கரை பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம். நம்ம அதை வந்து ஜீரா காய்ச்சிக்கலாம். நமக்கு ஜீரா வந்து வெள்ளையாக இருந்தால் பரவாயில்லைன்னா கலர் போட வேண்டியதில்லை, இல்லாட்டி கொஞ்சம் கலர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி வந்து சர்க்கரை முழுகிற அளவுக்கு ஊற்றிருக்கிறோம். அளந்தெல்லாம் நம்ம கொடுக்கல. இந்த அளவுக்கே போதும். நம்ம இதை நல்லா காய்ச்சிக்கலாம். கம்பி பதமெல்லாம் தேவையில்லை. சும்மா ஓரளவுக்கு நமக்கு பிசுன்னு வர மாதிரி காய்ச்சிக்கலாம். சர்க்கரை பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏலக்காய் வந்து சர்க்கரை போட போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி போட்டிருக்கேன் நான். நம்ம தனியாக வேணாலும் பொடி வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு கம்பி பதமெல்லாம் தேவையில்லை. இப்போ நமக்கு பாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நம்ம வந்து கலர் சேர்த்துக்கலாம். கலர் சேர்த்துக்கிட்டோம்னா தான் குலாப் ஜாமுக்கு நல்லாயிருக்கும். அதனால் பாவில் வந்து நம்ம கொஞ்சம் கலர் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம இறக்கிட்டு நம்ம கடாயை வச்சு நம்ம குலாப் ஜாமு வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். எல்லா மாவையும் வந்து சின்ன சின்ன உருண்டைகளை பால் மாதிரி பண்ணி வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் வந்து நம்ம காஞ்சிச்சு, நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிச்சு, நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து நம்ம இதில் எண்ணெயில் வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். நமக்கு நல்லா டிஸ்ஸு, நல்லா டேஸ்ட்டு, சுவை அதிகமாக இருக்கும். நம்ம கடையில் மாவு வாங்கி போடுறதோட இது ஈஸியான வேலை தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இப்படி ஒரு டிஷ்ஷு செஞ்சு குழந்தைகளை கொடுத்துக்கலாம். லீவு நாளில் நமக்கு இதில் உருண்டையெல்லாம் ஒன்று கூட வெடிக்காது. நம்ம நைஸாக எனக்கு வந்து நெய் வச்சே நம்ம உருட்டி எடுத்துருக்கோம். அதனால் உருண்டையெல்லாம் ஒன்று கூட நமக்கு வெடிப்பு வேணும் வராது. ஸோ அப்படி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து 2 பக்கம் நமக்கு நல்லா வெந்துருச்சு, கோல்டன் கலர் வந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இருக்கிற உருண்டையெல்லாம் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்குவோம். இப்போ இந்த சூட்டிலே வந்து நம்ம பாவில் சேர்த்துக்கலாம். வந்து பாவும் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும், உருண்டை வெதுவெதுப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இதில் சேர்த்தணும். 1 மணி நேரம் இதில் இருந்தால் போதும், நம்ம அப்போயே சாப்பிட்லாம். உடனடியாக சாப்பிட்றதுக்கு தான் நம்ம இன்றைக்கி அரிசி மாவு குலாப் ஜாம் செஞ்சுருக்கோம். நம்ம இருக்கிற உருண்டையெல்லாம் போட்டு இதிலே திருப்பி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். குலாப் ஜாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சுவையாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம்.
இதே மாதிரி ஜீரா காய்ச்சி இதே மாதிரி குலாப் ஜாம் நீங்களும் அரிசி மாவு வீட்டில் இருந்தால் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.